ஹாய் வெல்கம் டு பிடிஸ் கிச்சன் இன்றைக்கி பலாக்கொட்டை முருங்கைக்கீரை போட்டு ஒரு அருமையான குழம்பு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் இதை ஒரு தடவை சாப்பிடலாம் திரும்ப திரும்ப பண்ணுவேள் நல்லா சுட சுட சாதத்தில் இந்த குழம்பை விட்டுண்டு நான் இன்றைக்கி அதோட உளுந்து போண்டாவும் கொஞ்சம் மாங்காய் பெசரல் உப்பு பெசரலோடு சேர்த்து பரிமாறினேன் ரொம்ப அருமையாக இருந்தது இதை செய்யறதுக்கு ஒரு இலிப்சிட்டியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு வரமிளகா இதெல்லாம் நன்னா தாளிச்சு கொட்டிக்கலாம் பருப்பெலாம் நன்னா செவந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே பூண்டு பல் சேர்க்குறேன் பூண்டு பிடிக்கிறவா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிட்டு நன்னா ஒரு பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்க்குறேன் நான் சுருளாக வதங்கட்டும் இதோடையே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்க்குறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நன்னா கலந்து கொடுத்துக்கலாம் இந்த சாம்பார் பொடியெலாம் கருகாமல் சின்ன தீயில் வச்சு வதக்கிக்கோங்கோ அப்புறம் கொதிக்கிற வெந்நீர் வந்து ஒரு கப் அளவுக்கு விட்டுருக்கேன் இது நன்னா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் கொதித்து வரட்டும் நான் கொதிச்சுட்டே இருக்கும்போதே நான் பலாக்கொட்டையை ஒரு நெசுக்கு நெசுக்கி நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுலேயும் ஒரு துளி உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நான் கொதிக்க விடலாம் அதுக்கப்புறமா கால் கப்பு பைத்தம்பருப்பு கால் கப் தோரம்பருப்பு ரெண்டும் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பொடி போட்டு வேக வச்சு அந்த பருப்பையும் நான் சேர்க்குறேன் நான் அதை சேர்த்துட்டுக்கப்புறம் நல்ல ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை சேர்த்து கொதிக்க விடலாம் நல்லா கொதித்து வரட்டும் கடைசியாக கால் கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்குறேன் இந்த தேங்காய் பால் வந்து சேர்க்கும்போது நல்ல வாசனை இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொதி வந்தால் போகும் அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை அணைச்சிடணும் ரொம்ப கொதிக்கக்கூடாது தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா அவ்வளோதான் நம்ம குழம்பு சூப்பராக ரெடியாக எடுத்து அடுப்பையும் அணைச்சிடுலாம் நல்லா சுட சுட நீங்கள் பரிமாறி நெல்லாம் அருமையாக இருக்கும் நிச்சயமாக இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸே எனக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிஸ் கிச்சன் தேங்க்யூ